உலகத்தம் மக்களுக்கே என்னோட அன்பான நண்பங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். இந்த சுவையான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் உங்களுக்கு வேணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமாக செய்ய போகிறோம். ஒன்று ஃப்ரை பண்ணியிருந்தது, அதுக்கப்புறமா பேக் பண்ண போகிறோம். இதை என் சிஸ்டர் செய்ய போகிறாங்களா, வாங்க எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Yummy and delicious. பேக் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Yummy. பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு தேவையான பொருட்கள்: 5 பொட்டேட்டோஸ், சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ், பட்டர், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட், சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், இட்டாலியன் சீசனிங். இப்போது பொட்டேட்டோஸை பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பொட்டேட்டோஸை பீல் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது பொட்டேட்டோஸை கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பொட்டேட்டோஸை பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணுறதுக்கு 80% வரைக்கும் தான் பாயில் ஆகணும். ஃபுல்லாக பாயில் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இது பாயில் ஆகட்டும். பொட்டேட்டோஸ் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, ஆரிகானோ சீசனிங் ஆர் இட்டாலியன் சீசனிங், கார்லிக் பவுடர். உங்களுக்கு கார்லிக் பவுடர் இல்லைன்னா பூண்டு ரெண்டு நறுக்கி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர், சில்லி பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, சால்ட். இப்போது பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிக்கலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போது பொட்டேட்டோஸ் பாயில் ஆகிடுச்சா இல்லையா பார்க்கலாம். இந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும். 80% இருக்கும் கட் பாயில் ஆகிட்டோம். ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது, இல்லைன்னா குழஞ்சிடும். பொட்டேட்டோஸை தண்ணி இழுத்து வச்சுட்டேன். நான் வந்து இந்த பொட்டேட்டோஸை 2 டைப்ஸாக பண்ண போகிறேன். ஒன்று வந்து பேக் பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் டீனில் டிப் பண்ணி வச்சிடலாம். கையில் செய்யறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் ப்ரீஹீட் ஆகிட்டோம். கேக் டீனில் வச்சாச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். காற்று வேற ஓவராக அடிக்குது, நம்ம போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆல்ரெடி பொட்டேட்டோ பாயில் ஆனதுனால கொஞ்சம் சீக்கிரமே நம்ம எடுத்துடலாம் பொட்டேட்டோஸை. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம் நம்ம. அதுக்குள்ளேயே நம்ம பேக் பண்ணுறதுக்கு பாத்திரம் ப்ரீஹீட் ஆகிடுச்சு, வச்சிடலாம். வச்சுட்டேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் பேக் ஆகட்டும். டீப் ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோ தான், நம்ம பேக் பண்ண பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரை பண்ண வச்சதும் பேக் பண்ணி வச்சதும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.